உங்களை வரவேற்பதில் பெருமை கொள்கிறது ஸ்பார்டகஸ் அகாடமி. எட்டு தொகையில் குறுகிய பாடலடிகளை கொண்ட ஒரு தொகுதி நூலாக குறுந்தொகை என்ற நூல் விளங்குகிறது. இந்த நூல் அடிப்படையில் நல்ல குறுந்தொகை என்று அடைமொழியோடு அழைக்கப்படுகிற ஒரு நூலாக இருக்கிறது. குறிப்பாக நச்சினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்கு வரிபாடல் கற்றறிந்த அறியத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்து எட்டு தொகை என்று வழங்குகிற அந்த பழம்பாடலின் வழியாக நல்ல குறுந்தொகை என்ற அடைமொழியோடு வழங்குகிற நூல். இந்த நூல் தொகை நூல்களில் முதலாவதாக தொகுக்கப்பட்டது என்று குறிப்பிடுவார்கள். அடுத்ததாக இந்த நூல் பல உரையாசிரியர்களால் மேற்கோளாக பயன்படுத்தப்பட்ட நூலாகவும் இருக்கிறது. இது இதனுடைய தனிச்சிறப்பாக இருக்கிறது. அகவற்பா என்று சொல்லக்கூடிய அந்த பாவகையில் அமைந்த அகப்பொருள் நூலாக நாலு முதல் எட்டு அடி வரையறையை கொண்ட நூலாக இந்த நூல் விளங்குகிறது. இந்த நூலில் குறுந்தொகை 400 என்று சொன்னாலும் 401 பாடல்கள், கடவுள் வாழ்த்து இல்லாமல் 401 பாடல்களை கொண்ட நூலாக இருக்கிறது. 4 அடி 8 அடி வரையறை என்று கூறினாலும் 307 பாடலும் 381 பாடலும் 9 அடிகளில் உள்ளன. இந்த நூலை தொகுத்தவர் பூரிக்கோ என்று சொல்லக்கூடிய புலவர் என்று குறிப்பிடுகிறார்கள். இதில் மொத்த புலவர்கள் 205 பேர் இந்த நூலில் உள்ள பாடல்களை பாடியிருக்கிறார்கள் என்கிற குறிப்பும் நமக்கு கிடைக்கிறது. திருமாளிகை சௌரி பெருமாள் அரங்கனார் என்று சொல்லக்கூடியவர் திணை குறிப்புகளுடன் உரை இல்லாத பாடல்களுக்கு புதிய உரை தந்து பதிப்பித்தார். ஆக பெருமாள் அரங்கனார் 1915 முதன் முதலாக அச்சிட்டு வெளியிட்டார் என்கிற குறிப்பு நமக்கு கிடைக்கிறது. இந்நூலில் 10 பாடல்களின் ஆசிரியர் பெயர் கிடைக்கவில்லை என்று கூறுவர். அடிப்படையாக முதல் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் என்று அந்த பொருள் சிறந்து விளங்கக்கூடிய அகநானூறு மிகச்சிறப்பாக இருக்கும் என்று குறிப்பிடுவார்கள். அதுபோல இந்த குறுந்தொகை உரிப்பொருளால் புணர்தல், பெரிதல், இருத்தல், இரங்கல், ஊடல் என்று சொல்லக்கூடிய அந்த உரிப்பொருளால் சிறந்து விளங்குகிற ஒரு குறுந்தொகை பாடல்களாக விளங்குகின்றன. பாடல்கள் மிக இனிமையான பாடல்களாக இருக்கின்றன. இதில் இருக்கக்கூடிய தொடக்க பாடல் கடவுள் வாழ்த்து முருகனை வாழ்த்தி பாரதம் பாடிய பெருந்தேவனார் அவர்கள் பாடியிருக்கிறார். அது தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய முதல் பாடல், அதாவது கடவுள் வாழ்த்திற்கு பிறகு வரக்கூடிய இரண்டாவது பாடல், அது நூல்வழி முதல் பாடலாக இருக்கிறது. அது முருகனை பற்றிய வீர சிறப்பு குறித்து பாடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக முழுக்க முழுக்க அகப்பொருள் சுட்ட இருக்கக்கூடிய நூல்கள்தான். அதில் நாம் அறிந்த ஒரு பாடல், திரைப்படத்தில் தற்பொழுது வந்த பாடலும் கூட, யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் உந்தையும் எம்முறை ஏளிர் யானும் நீயும் எவ்வளி அரிதும் செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே என்ற பாடல் எல்லோருக்கும் அறிமுகமான பாடல். அந்த பாடலை தந்த நூல் இந்த குறுந்தொகை என்று சொல்லக்கூடிய நூல்தான். நீ யாரோ நான் யாரோ என்று கேட்கிற பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த இன்பச்சுவை, உன்னுடைய தாய் தந்தை யாரோ என்னுடைய தாய் தந்தை யாரோ, நீ யாரோ உன் குடியாரோ நான் யாரோ என் குடியாரோ, ஆனால் நாம் இப்படி இணைஞ்சிருக்கிறோம், செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம், அந்த செம்மையாக இருக்கக்கூடிய அந்த நிலத்தில் விழுந்த நீர் செம்மண்ணில் விழுகிற பொழுது அந்த நீர் கலந்து செம்மண் நீர் எப்படி கலந்து செம்புலத்து நீர் போல நம்முடைய அன்புடைய அந்த நெஞ்சமானது இரண்டர கலந்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய பாடல் அடிகளை கொண்ட நூல் இந்த நூல். இந்த நூலில் பல பாடல்கள் பல அகப்பொருள் சார்ந்த கருத்தியலை மிக திறம்பட தெளிவாக விளக்குகிறது. உதாரணத்திற்கு இரண்டாவது பாடலை பார்க்கலாம். இறையனார் என்பவர் எழுதிய ஒரு பாடல், இன்று கூட ஒரு விவாதம், நக்கீரர் பரம்பரை என்று சொல்வது உண்டு. அப்போ நக்கீரர் பரம்பரைனா என்னப்பா அப்படின்னு கேட்டால், நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே என்று சிவனையே எதிர்த்து அவர் பேசியதாக குறிப்புகள் உண்டு. காரணம், ஒரு மன்னன் சொன்னான், பெண்களின் கூந்தலிற்கு இயற்கையிலேயே மனம் இருக்கிறதா இல்லையா என்று கேட்கிற பொழுது ஒரு விவாதம் களம் நடக்கிறது. அப்போது சிவபெருமான் வந்து தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்ததாக குறிப்புகள் உண்டு. ஆக அதுபோல பாடலடியை கொண்ட ஒரு பாடல், கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கெளிய நட்பின் மயில் எல் செறியயிற்று அறிவை கூந்தலின் நரியவும் உளவோ நீ அறியும் பூவே என்று அந்த பாடல் சொல்கிறது. இந்த பாடலுடைய விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வண்டுகள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகத்தை உடம்புக்குள்ள பறவைகள் வந்து புறத்தில் சிறகுகளை வைத்திருக்கும், ஆனால் வண்டுகள் அகத்தில் சிறகுகளை உடைய அந்த வண்டு
பூக்களில் இருக்கக்கூடிய வாசனைகளை நுகர்ந்து கண்டு ஆராய்ந்து அதற்கேற்ப தேனை உண்ணுகிற வண்டி, நீ அறிந்திருந்தால் எனக்கு ஒரு உண்மையை சொல்லு அப்படின்னு தலைவன் கேட்குறான். சரிங்களா, யார்கிட்ட? வண்டிடம் பேசுகிறான். அப்படி ஒரு காட்சி. அப்போ நீ அறிந்த உண்மை எனக்கு ஒன்று கூறு. என்னோட எப்பொழுதும் நட்பாக காதலோடு இருக்கக்கூடியவள், மயிலின் சாயலை ஒத்தவள், நிறையான அந்த செறிந்த பற்களை உடையவள், அவள் அறிவை என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையை ஒத்தவளாக இருக்கக்கூடிய மிகச்சிறந்த கூந்தலை உடையவள், அவள் கூந்தல் இருக்கு அல்லவா, அந்த கூந்தல் நீ அறியும் மலர்களில் இருக்கக்கூடிய நறுமணம் இருக்குதே, அந்த நறுமணத்தை நறுமணம் போன்று என்னுடைய அந்த காதலினுடைய கூந்தலில் இருக்கக்கூடிய அந்த நறுமணம் இருந்தால் நீ பொருத்தி கூறுவாயாக. ஒரு கம்பேரிவ். நீ எத்தனையோ மலர்களை பார்க்குற, அதனுடைய வாசனையை நுகர்ற, ஆனால் என்னுடைய தலைவியினுடைய கூந்தலில் இருக்கக்கூடிய அந்த நறுமணம் போல ஏதேனும் பூக்களில் அந்த நறுமணம் இருந்தால் நீ கூறுவாயாக என்று தலைவினுடைய கூந்தலை பற்றி அவன் மிகுதிப்படுத்தி கூறுவதாக அமைந்த பாடலாக இருக்கிறது. ஒவ்வொரு பாடலடிகளும் இப்படித்தான் நீண்டு செல்கிறது. நிலத்தினும் பெரிதி. ஒரு காதலை பற்றி சொல்லணும்னா இதுக்கு மேலே சொல்ல முடியாது. இந்த உலகத்திலே உயர்ந்தது எது, நீளமானது எது, ஆழமானது எது அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. இப்போ நிலத்தினும் பெரிதே, வானினும் உயர்ந்தன்று, நீரினும் ஆரளவின்றி, சாரல் கருங்கோல் குறிஞ்சி பூக்கொண்டு, பெருந்தேன் இழைக்கும் நாடனோடு நட்பே. என்னுடைய காதலன் நட்பு எப்படி தெரியுமா, அந்த நாடன் என்று சொல்லக்கூடிய என்னுடைய காதலனுடைய நட்பு எப்படி தெரியுமா, ஒரு கரிய கொம்புகள், கருப்பாக இருக்கக்கூடிய அந்த கம்புகள், அந்த கொம்புகளை உடைய பூத்து குலுங்குகிற குறிஞ்சி பூக்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குறிஞ்சி பூக்களில் இருக்கக்கூடிய அந்த தேனை எல்லாம் எடுத்து மலைப்பகுதியில் போய் தேன்களை வந்து வண்டு சேர்க்குதா, வண்டுகள் போய் குறிஞ்சி பூக்கள் உள்ள அந்த தேனை எடுத்து அந்த மலைப்பகுதிக்குள்ளே சேர்க்கும் மலையை உடையவன் யார் தெரியுமா, என்னுடைய தலைவன். அவனுடைய உறவு, அவனுடைய காதல், அவனுடைய நட்பு எப்படி தெரியுமா இருக்குது, நிலத்தை விடவும் அகலத்தால் பெரியதாக இருக்கிறது, வானை விடவும் உயர்ந்ததாக இருக்கிறது, கடலை விடவும் ஆழமானதாக இருக்கிறது. அப்போ இந்த உலகத்தில் அகலமானது உயர்ந்தது ஆழமானது எது அப்படின்னு கேட்டால் இவ்வளவு தான் சொல்ல முடியும். அந்த வானத்தை சொல்ல முடியும், இந்த பூமியில் இருக்கக்கூடிய இந்த பள்ளத்தை, இந்த கடலை சொல்ல முடியும், அடுத்தது நிலம் அகலமாக இருக்குதுன்னு சொல்ல முடியும், அதை விடவும் என்னுடைய காதலன் மீது நான் கொண்ட நட்பு இருக்கிறது என்று குறிப்பிடுகிற பாடலடிகள் மிகச்சிறப்பான பாடலடிகளாக நகர்கிறது. ஒவ்வொரு பாடலடிகளுமே அப்படித்தான் இருக்கிறது. ஒரு மருத பாடலையும் பார்த்து விடலாம். மருதம் என்றாலே ஊடல், இப்போ புணர்தல், பிரிதல், இருத்தல், இரங்கல், ஊடல் சொல்கிறோம் பார்த்தீங்களா. அப்போ மருத பாடலே அந்த ஊடல் சார்ந்த பாடல். அந்த பாடல் ஒன்று பார்க்கலாம். களனி மாத்து விளைந்துகு தீம்பளம் பழனவாளை, கதுவும் ஊரன் எம்மில் பெருமொழி கூறி, தம்மில் கையும் காலும் தூக்கும் ஆடிபாவை போல, மேவன செய்யும் தன் புதல்வன் தாய்க்கே. ஒரு பரத்தை பேசுகிறான் தலைவன். பரத்தையோடு இருந்துட்டு மறுபடியும் தன்னுடைய மனைவியை தேடி போகிறான். அப்போ மனைவியை தேடி போகிறதுக்கு போகிற பொழுது அங்கே மனைவியோட இன்பமாக இருக்கிறான். அதை பொறுக்க முடியலை பரத்தைக்கு. ஏன்னா பரத்தையை பற்றி ஏற்கனவே தலைவி தவறாக பேசியிருக்கிறா, அதனால் பரத்தை இப்போ பேசுகிறா. அப்போ தலைவனை ஏசுறா. எப்படி ஏசுகிறாங்கிறது அந்த பாடல். ஒரு வயல் இருக்குது. அந்த வயல் அருகில் மாமரங்கள் இருக்குது. அந்த மாமரத்தில் நல்ல கனிகள், முற்றி வீழ்ந்த இனிய கனிகள் இருக்குது. அந்த கனிகள் என்ன பண்ணுது, அப்படியே ஆற்றில் கீழே விழுகுது. ஆற்றில் கீழே விழுகிற பொழுது வாழை மீன்கள், ஆற்றில் இருக்கக்கூடிய அந்த வாழை பொய்களில் இருக்கக்கூடிய அந்த வாழை மீன்கள் எல்லாம் என்ன பண்ணுது, அப்படியே எளிமையாக அப்படியே கவ்வி அந்த பழங்களை உணவாக உட்கொள்கிற இடமாக இருக்குது. யார் இடம், தலைவன் இருக்கக்கூடிய அந்த மருத நிலம். அந்த மாதிரி இருக்கக்கூடியதை இருக்கக்கூடிய அந்த பகுதியில் உள்ள தலைவன் அவன் என்ன பண்ணுறான், என் வீட்டில் இருந்துட்டு என்னை வசப்படுத்துறதுக்கு நிறைய பெருஞ்சொற்களை சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணிட்டான், அவன் வீட்டுக்கு போயிருக்கிறான். அவன் வீட்டில் அவன் எப்படி தெரியுமா இப்போ இருக்கிறான், அவன் மனைவி சொன்னால் சொல்கிற பேச்சு அப்படியே கேட்குறான். அது எப்படி தெரியுமா அவன் செய்கிறான், கையை தூக்குனா அப்படியே கையை தூக்கி காட்டும், காலை தூக்கினால் காலை தூக்கி காட்டுகிற ஆடியை போல, அதாவது கண்ணாடியை போல. ஒரு கண்ணாடி இருக்குது, முகம் பார்க்குற கண்ணாடி இருக்குது, நம்ம என்ன காட்சியே இருக்குதோ அதைத்தான் காட்டும். அதுபோல் தலைவன் என்ன பண்ணுறான், அவன் மனைவிக்கு போய் கையும் காலும் தூக்கும் ஆடிபாவை போல போய் என்ன பண்ணுறான், எல்லா செயலையும் சொல்கிறத முழுக்க கேட்டுக்கிட்டு அப்படியே இருக்காரப்பா அப்படின்னு சொல்லி அப்படியே தலைவியை வந்து அவன் என்ன பண்ணுறா, அங்கே வந்து தலைவனை வந்து ஏசுகிற ஒரு பாடல். என்ன கம்பேரிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எளிமையாக கிடைக்குதுங்க.
அதுதான் வயல் அருகில் மாமரம் இருக்குது, முற்றி விழுந்த கனிகள் இருக்குது. எப்படி வாழை மீன் போய் எளிமையாக சாப்பிடுதோ அது மாதிரி தலைவன் போய் எளிமையாக என்கிட்ட வந்தால் இன்பமாக இருந்தான், இப்போ அவன் பாட்டு கிளம்பி போயிட்டானப்பா அப்படின்னு சொல்லி பறத்தை அந்த ஒரு சிறு கோபத்தோடு பேசுகிறது போல இந்த பாடல்கள் அமைந்திருக்கிறது. இப்படி ஒவ்வொரு பாடலும் இப்படியே நகர்கிறது. பாலையில் ஒரு பாடல் பார்த்துடலாம், அது தலைவனுடைய இயக்கம் பிரிவு நிலை. அது என்ன சொல்கிறா, கன்றும் உண்ணாது களத்தினும் படாது நல்லான் தீம்பால் நிலத்து உக்கா அங்கு எனக்கும் ஆகாது என்னைக்கும் உதவாது பசலை உனி இயர் வேண்டும் திதலை அழ்குள் என் மாமை கவினே ஏங்கிறார். அவருடைய உடல் பருவ உடல் எதுக்குமே பயன்படலை, அப்போ வெந்து நொந்து போகிறார். அப்போ என்ன சொல்கிறா, த கன்றும் உண்ணாது களத்தினும் படாது. ஒரு பசு பால் தரும், கன்றும் அந்த பாழை குடிக்கலை, களத்துலேயும் நம்ம போய் என்ன பண்ணுறோம், பால் கறந்து களத்துலேயும் பிடிக்கலை. எப்படி பசுமாட்டிலேருந்து தானாக அந்த பால் சுரந்து போகுமோ அதுபோல் என்னுடைய காமம், என்னுடைய எண்ணம், என்னுடைய ஆசை என்னாகுது, வீணாக போகுது. அதனால் எனக்கு பசலை நோய் வந்துருச்சு. தலைவனும் என்னை இன்பமாக அனுபவிக்கவும் இல்லை, நானும் எனக்கான அந்த பேரழகை என்னாலும் எதுவும் செய்ய முடியவில்லை. ஆக பசலை என்கிற அந்த நோய் மட்டுமே என்னை விரும்பி உண்கிறதே. இந்த தலைவன் வரமாட்டானா என இயக்கத்தோடு தலைவனுடைய பிரிவை எண்ணி பாடுகிற பாடல்கள். இப்படி பாலை பாடல்கள் நகர்கிறது. இறுதியாக ஒரு பாடலை பார்த்துடலாம், குறிஞ்சி பாடல். காலையும் பகலும் கையறு மாலையும் ஊர்துஞ்சி யாமமும் விடியலும் என்று இப்பொழுது இடைதெறியின் பொய்யே காமம் அப்படின்னு இந்த பாடல் நகர்கிறது. என்ன காமம்னா என்னப்பா அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறேன், ஒரு காமத்திற்குரிய ஒரு விளக்கம். எப்போ இதெல்லாம் காமம், முழுமையான காமம் என்னங்கிறதுக்கு தான் அந்த விளக்கம். இப்போ காலை பொழுது இருக்குது, பகல் பொழுது, மாலை, யாமம், விடியல் என்று சொல்லக்கூடிய அந்த சிறு பொழுதுகள், அந்த ஒரு நாள் பொழுதுகள் இருக்குது. அந்த பொழுதுகள் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிச்சு. கணவன் மனைவி இன்பமாக இருக்கும் பொழுது காலை வந்துருச்சு, மதியம் வந்துருச்சு, மாலை வந்துருச்சு, இரவு வந்துருச்சுங்கிறது மாதிரி இது தெரிஞ்சிச்சுன்னா காமம் உண்மை அல்ல, அது பொய் தான். அப்போ அது தெரியாத அளவிற்கு இன்புற்று இருப்பார்கள் அந்த ஆணும் பெண்ணும், அந்த ஆடவரும் அந்த பெண்மகளும் இருப்பார்கள் என்று. இப்படி ஒவ்வொரு பாடல் அடிகளுமே ஒரு மிக நுட்பமான முறையில் அந்த அகம் சார்ந்த உளவியல் சார்ந்த அணுகுமுறையை, ஆண் பெண் இன்ப ஒழுக்கத்தோடு அந்த குடும்ப வாழ்க்கையில் வாழக்கூடிய அந்த நிகழ்ச்சி போக்கை, அந்த புணர்தல் சூழலை, இருத்தல் சூழலை, இரங்கல் சூழலை, ஊடல் சூழலை, பிரிதல் சூழல் என உரிப்பொருளோடு முதல் பொருளையும் கருப்பொருளையும் உரிப்பொருளையும் இணைத்து மிகச்சிறப்பாக வழங்குகிற நூலாக இந்த குறுந்தொகை என்று சொல்லக்கூடிய நூல் விளங்குகிறது. நன்றி.